எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி யானை படத்தோட ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் காலையில் மார்னிங் ஷோ ஆரம்பித்தோம், நூன் ஷோ. அதுக்கப்புறம் திருப்பூர் போனோம், அங்கேருந்து இப்போது ஈரோடு போனோம் ஈவினிங் ஷோக்கு. மக்களை வந்து ட்ரெய்லரை போட்டு காட்டி அவங்க முன்னாடி வந்து ஒரு யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணும்போது அது ஒரு ஃபன்னு. ஆனால் தியேட்டரில் வந்து நம்ம போட்டு காட்டி மக்கள் வந்து அதை நேரடியாக பார்த்து எங்களையும் அதை எடுத்து நாங்கள் காட்டுற எங்களையும் பார்க்கும்போது அந்த ஃபன் வேறு மாதிரி இருக்கும். இது ஒரு அலாதியான ஒரு சந்தோஷம். அது கை மேலே பலன்பாங்க இல்லையா. படம் போய் யாரோ ஒருத்தவங்க சொல்லி கேட்குறதுக்கும், படம் நல்லா இருக்குன்னு ட்ரெய்லர் நல்லா இருக்கு சொல்லி கேட்குறதுக்கும், கண்ணு முன்னாடி அவங்க ரசித்து நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கும் அப்படி ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக வந்து சேலம், திண்டுக்கல், மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லா ஊர்களுக்கும் போகிறோம். தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து மக்களோட மக்களாக போய் அவங்ககிட்ட இன்னொரு படம் வருதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி அது மூலமாக அவங்க வந்து படம் வந்து பார்க்கும்போது இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், இன்னும் நல்லாயிருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படத்தை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒரு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய என்னோடய படங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு தான் மெயினாக எடுத்திருப்பேன். இன்றைக்கி ஒரு அப்டேட்டடு குடும்ப படம்னு சொல்லலாம். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு குடும்பத்துக்குள்ள என்ன பிரச்சனை, அது மூலமாக என்ன அந்த மாதிரி உழப்பாக எங்கே போய் முடியுது. அதே சமயத்தில் இன்றைக்கி இருக்கிற எதிரி, இன்றைக்கெல்லாம் வந்து எதிரின்னு யாருமே கிடையாது. எதிரின்னு ஒருத்தர் இருந்தால் கூட அவங்ககிட்ட கூட ஒரு நியாயம் இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து கெட்ட மாதிரி யாரையும் ஒதுக்குற மாதிரி கிடையாது, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு வெர்ஷன். ஸோ அவங்க யாருமே வந்து படத்தில் தப்பான ஆளே கிடையாது, எல்லோரும் நல்லவங்க. அப்போ என்னடா பிரச்சனை, ஏன்டா இவ்வளோ அடிதடியாக இருக்குது ட்ரெய்லர், எப்படி எப்போ, அதுதான் அந்த ஸ்க்ரீன் பிளேக்குள்ள உட்கார வச்சுருவாங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் உட்காந்து பார்க்குறது. குடும்பத்தோட தேட்டருக்கு படம் பார்க்க வந்தாங்கன்னா, பிள்ளைகளோடு வந்தாங்கன்னா, பிள்ளைகளுக்கு வந்து தாய் தப்பு சொல்லக்கூட முடியாத இல்லை சொல்லாமல் விட்ட விஷயத்த நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கோம் டீசெண்டான வழியில். ஸோ அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்த ஒரு முடிவெடுக்கிறதுக்குரிய நிலைமைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்புறம் ஆக்ஷன் ஒரு படத்தில் வந்து அருண் சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு 10 பேர் அடித்தா நம்புகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு அடித்தா நம்புகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஆள் கிடைக்கும் போது நான் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவேன் இல்லையா. அதை வந்து எமோஷனலாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், யதார்த்தமாக பண்ணியிருக்கோம். ஃபைட் வெறி பிடிச்ச மாதிரி ஃபைட் இருக்கும், ஆனால் வந்து எமோஷனலாகவும் ஒரு யதார்த்தத்தை 80% ஒரு 20% வேணால் கொஞ்சம் மீறி இருக்கலாம், ஆனால் 80% யதார்த்தமான ஃபைட். ஸோ அதனால் வந்து கடைசி வரைக்கும் கண் வச்ச கண் வாங்காமல் ஃபைட்டை பார்ப்பாங்க. ஏன்னா அது இல்லாமல் சிங்கிள் ஷாட் ஃபைட்டு, ஃபைட்டு ஆரம்பிச்சுன்னா 350 அடியில் போய் அது ஒரு சீனாக போய் முடிகிற வரைக்கும் அந்த ஃபைட்டு வந்து சிங்கிள் ஷாட். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு ஃபைட்டு அத்தனை 20 ஃபைட்டரையும் வச்சுக்கிட்டு அவங்க அத்தனை பேருடைய அடுத்தடுத்து என்ன மூமெண்ட்டுக்கு வருவாங்கன்றதை மைண்டில் வச்சுக்கிட்டு பண்ணுன்னா அருண் சார் மாதிரி ஒரு டெடிகேட் பண்ணுற ஒரு ஹீரோவில் தான் முடியும். அது வந்து இல்லைன்னா பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஃபுல்லாக மைண்டில் அந்த கோரியோகிராஃபியை மைண்டில் ஏற்றணும், ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து டைலாகும் பேசணும். ஸோ அந்த இந்த ஃபைட்டு நடந்துட்டுமோ டைலாக் நடந்துடக்கூடாது. சீன் ஃபைட்டு முடிஞ்ச உடனே வர்ற 100 அடி 150 அடி டைலாக் நடந்துடக்கூடாது. இந்த மாதிரி நிறையா ஆர்டர் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், ஒரு நம்பிக்கையில் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு கண்டிப்பாக போய் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் கொடுக்கணுன்ற எண்ணத்தில் உழைச்சிருக்கோம். தியேட்டரில் வந்து June 17 ரிலீஸு. நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்து பார்க்கணும். நன்றி. சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் இயக்குநர்கள் அப்படின்னா அவங்களோட படைப்புகள் அதே லைன் பையிலனாவே ஒரு படைப்புகள் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கலப்பியாக இருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லி கமர்ஷியலாக இன்புட் கொடுக்குறோம் சார். இந்த தியேட்டருடைய விநியோகஸ்தர்களுக்கு எந்தளவுக்கு இது வந்து என்னோடய படங்கள் எல்லாமே நம்ம எல்லாருமே படம் வந்து ஆடியன்ஸுக்கு தான் எடுக்கிறோம். ஆடியன்ஸ் ஹாப்பி ஆகிட்டாலே ரிவர்ஸில் வந்து தேட்டருக்காரங்களாக இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கட்டும், ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க. ஆனால் என்ன மாதிரி கமர்ஷியல் டைரக்டர் வந்து எடுத்த உடனே ப்ரொடியூசரு, தேட்டருக்காரங்க, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லோரும் மைண்டில் வச்சுட்டு தான் நாங்கள் எடுப்போம். ஏன்னா மனசில் வர்றதெல்லாம் யோசிச்சு எடுத்துட மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக எடுக்கணும். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு எல்வே இருக்குது, எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொறுப்பு இருக்குது. ஏன்னா சைஸ் ஆஃப் த ஃபிலிம் பெருசாக இருக்கும், நிறைய படம் இருக்கும், நிறைய ஆக்ஷன் இருக்கும், நிறைய சேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ வந்து பொருள் செலவு நிறையா இருக்கும். அப்போ நாங்கள் வந்து கரெக்டாக எல்லோரையும் மைண்டில் வச்சுக்கிட்டு இது எங்கேயும் யாரையும் அஃபெக்ட் ஆகிடக்கூடாது, ஒரு கரெக்டான பிளானிங்குள்ளே கொண்டு வந்தது கொஞ்சம் ஆர்டர் எக்ஸ்டெப்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெறும் ஒரு கதை எடுக்கும்போது அது வந்து அழகாக எடுத்துகிட்டு போயிடலாம். இதுக்குள்ளே வந்து பல விஷயங்களை கலக்கும் போது அந்த ஸோ அந்த மாதிரி அதான் அருமிச்சா பேசிருக்கோம். அதுக்கப்புறம்
எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாமா சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூரில் யானையோட ப்ரமோஷன்ஸை ஆரம்பித்தோம். ஸோ கோயம்புத்தூரில் முடித்தோம், அப்புறம் ஈரோடு, அதுக்கப்புறம் திருப்பூர், அதுக்கப்புறம் இப்போ ஈரோடு, அப்புறம் தொடர்ந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணலான்ட்ருக்கோம். ஏன் எல்லோரும் கேட்டாங்க, ஏன் சார் எல்லாம் இங்கே ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா, படம் வந்து நம்ம மக்கள் ஃபுல்லாகவே டவுன் சவுத், ஏன்னா கதையும் அந்த காலத்தில் இருக்கிறதுனால. ஸோ இங்கே ஆரம்பித்து அப்படியே நம்ம போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. படம் அம்மா சொன்ன மாதிரி இட் இஸ் அ ஒரு கமர்ஷியல் ஃபிலிம், பட் அந்த கமர்ஷியல் ஃபிலிமில் ஒரு லாட் ஆஃப் எமோஷன்ஸ் எனக்கு வந்து நிறைய புதுசாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த படத்தில் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நான் வந்து நாம் இதுவரைக்கும் நீங்கள் என்னை பார்த்துடாத சில விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறைய சேலஞ்சிங்காக நிறைய சீன்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஃபைட்ஸாக இருக்கட்டும், நிறைய கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அண்ட் இது வந்து டோட்டலாக ஃபேமிலி, அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே ஃபேமிலி ஆடியன்ஸை ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுச்சு, பட் யூத் ஆடியன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க. பிரியா பவானியாக இருக்கட்டும், யோகி பாபுவாக இருக்கட்டும், எல்லாருமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு பெரிய பட்டாளமே இதில் இருக்குது. ஐ திங்க் இந்த படம் எனக்கு வந்து என்னோடய கெரியரில் இட்ஸ் கோன் டு டேக் மீ டு தி நெக்ஸ்ட் லெவல் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அடுத்த ஒரு ஒரு கட்டத்தை கொண்டு போவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ரியலி ரியலி ஹாப்பி. ஸோ இன்றைக்கி எல்லோரையும் சந்திச்சுட்ருக்கோம். நேரில் வந்து அவங்களோட அந்த ஆற வாரத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஜூன் 17 படம் ரிலீஸ், ஸோ அப்போது அதுக்கு வெயிட்டிங். ஸோ நேராக ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸோட பார்க்கணும் அப்படின்றதான் என்னோடய ஆசை. ஸோ இந்த படம் நிச்சயமாக உங்கள் எல்லாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் அதை பாராட்டவும் செய்வீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு. சமீபகாலமாக பிரம்மாண்டமான படங்கள்னு சொல்லி ரசிகர்கள் அதுக்கு போயிருக்காங்க. இல்லை, பிரம்மாண்டமான படங்கள்னு அதுவும் கமர்ஷியல் படங்கள் தானே. பிரம்மாண்டமும் கமர்ஷியல் படம் இருக்குது. எப்படி நீங்கள் எந்த படங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறீங்க? சமீபகாலமாக பிரம்மாண்டமான படங்களுக்கு மக்கள் மத்தியில் அதிக வரவேற்பு இருக்குது. புகழ்ந்தும் தொடறாங்க, எல்லாருமே புகழ்ந்து தொடறாங்க. இந்த டைமில் கமர்ஷியல் படங்கள் வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னே சொல்லலாம். அவங்க தயங்கிற அளவுக்கு இருக்குது. இல்லை, நீங்கள் கமர்ஷியல் படங்கள்னா இதுவும் பிரம்மாண்டமான படங்கள் தான். அது வந்து அதோட ஸ்கேலில் பிரம்மாண்டம்னா இது எந்த ஸ்கேலில் என்ன பிரம்மாண்டமாக காட்ட முடியுமோ, இது ஒரு பெரிய படம், இதுவும் அவ்வளோ ஆர்டிஸ்ட், இது ஒரு பெரிய கமர்ஷியல் ஃபிலிம் சொல்கிறாங்க. நிச்சயமாக கமர்ஷியல் படம் எடுக்கிறதுன்றது வந்து ஒரு பிரம்மாண்டமாக எடுக்காமல் நம்ம எடுக்க முடியாது. ஸோ அதில் அஃப்கோர்ஸ் ஹரிசோர படங்கள், முந்தைய படங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது அது அதோட ஃபீல் தெரியும் உங்களுக்கு. பட் அதை தாண்டி சில மெனக்கெடல்கள் இதில் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அது நிச்சயமாக ஐ திங்க் இது அட்ராக்ட் ஆகும். ஏன்னா கமர்ஷியல் படங்கள் எப்போதுமே கைவிட்டது கிடையாது. அது கரெக்டான கதைக்காலத்தில் சொல்லும் போது, அந்த கதை அதை அமையும் போது அது நிச்சயமாக அது ஒரு பெரிய வரவேற்பு மக்கள் இடையில கிடச்சிருக்கு. ஸோ இந்த படமும் அந்த மாதிரி கிடைக்கும். சார், ட்ரைலர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நீங்கள் வந்து யானை மூவி அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அருண் விஜய் சார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு சின்ன ரீசன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மூவிக்கு வந்து அருண் விஜயோட படம்னு சொல்லிட்டு, அதாவது அருண் சார் கூட நான் வந்து படம் பண்ணுறது வந்து பல வருஷமாக அது வந்து தள்ளி போயிட்டு இருந்தேன். அது அமையலைன்னு சொல்லுவேன், தள்ளி போச்சுன்னு சொல்கிறது அமையலை. ஏன்னா ஒரு படம் பண்ணணுன்னா வந்து எல்லாமே சேர்ந்து அமையணும். மெயினாக வந்து ஒரு ஹீரோயின் டைரக்டரை நினைக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் வேணும். ஸோ அவங்க வந்தால் தான் அது வந்து இணையும். ஸோ அப்படியே வந்து எங்களுக்கு வந்து ஈரோடில் வெடிக்காரன்பட்டி சக்திவேல் சார் அவங்க ப்ரொடியூசராக கிடைச்சாங்க. அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா அவங்க வந்து இந்த படத்தோடய ஸ்கேலுக்கு வந்து நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம், நல்லா பண்ணலாம் படத்துக்கு வந்து உள்ளே வந்து இறங்கினால்தான் எங்களை இறங்க முடியும். ஸோ அப்படி இறங்கி வரும்போது எனக்கு இன்னொரு இது ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் வந்து கதை. ஏன்னா அருண் சார் வந்து எப்படி வந்து அவர் வந்து அச்சீவ் பண்ணியிருக்காருன்னா, வெறும் கமர்ஷியலாக மட்டும் அச்சீவ் பண்ணலாம், அதுக்குள்ள வந்து ஒரு நல்ல களம், ஒரு வித்தியாசமான அப்ரோச்சு, ஸ்டோரியில் ஒரு டிஃப்ரெண்ட் பர்ஃபார்ம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி தான் எல்லா படம் அவருடைய முந்தைய படங்கள் எல்லாமே வந்துட்டு. ஸோ நம்ம திடீர்னு வந்து ஒரு ஓவராலாக ஒரே கமர்ஷியலாக ஒன்று பண்ணிடக்கூடாது, ஒரு நல்ல கதையோடு இருக்கணும், அது அதுக்குள்ளே வந்து எமோஷன் ஒன்று இருக்கணும். ஸோ அந்த எமோஷன் ஒரு குற்றம் ஒரு தடத்துலாம் ஒரு உள்ள ஒரு எமோஷன் ஒன்று இருக்கும், ஒரு பிரதர் எமோஷன் ஒன்று இருக்கும். அது வந்து கடைசியில் வந்தோடனே தியேட்டரே பயங்கரமாக கிளாஸ் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் அப்போது அந்த ஒரு எமோஷனல் ஸ்டோரி மாட்டினா தானே பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருக்கப்போ எனக்கு அது கரெக்டாக உட்காந்துச்சு இந்த மாதிரி ஒரு கதை. ஸோ அந்த கதையை வந்து நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஸோ அருண்விஜய் சாருக்கு ஒரு கேள்வி. ஸோ பாண்டவர் பூமி அப்படிங்கும் போது இப்போ உங்கள் குழந்தை பெருசாகவே இருந்தாலும் நாங்கள் இன்னுமே பார்த்து ரசிச்சிட்ருக்கோம் அருண்விஜய் சார். ஸோ இந்த மூவி அந்த அளவுக்கு மறுபடியும் பாண்டவர் பூமி லெவலுக்கு இருக்குமா கமர்ஷியல் மூவி அப்படிங்கிறதுனால? பாண்டவர் பூமி அது ஒரு சாஃப்டான ஒரு கதை, அதோட கதைக்கு அது ஒரு லைவ் விஷயங்கள், அது வேறு மாதிரியான ஒரு கதை. இது வந்து டோட்டலாக இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கும் கரெக்டான ஒரு கதையாக அமைஞ்சது. எனக்கு வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் இருந்தது, அதாவது
ஸ்கோப்புன்னு நான் சொன்ன மாதிரி நான் ஸ்கோப் எனக்கு நிறைய இந்த படத்தில். ஸோ இது வந்து எனக்கு ஒரு எனக்கு புதுசாக இருந்துச்சு. ஸோ அண்ட் கண்டிப்பாக இது ஆடியன்ஸை பார்க்கும்போது இது ஒரு கண்டிப்பாக இது இதில் எக்ஸைட் ஆவாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிச்சயமாக சார், ஏன்னா ட்ரைலர் பார்க்கும்போது அருண் விஜய் சார் வந்து எந்த அளவுக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காமிச்சிருக்கீங்க. ஸோ பர்சனல் லைஃப் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப், இப்போ வந்து பர்சனல் லைஃப்பில் ஒரு சுகமான பாண்டிங் ரெண்டு பேர்த்துக்குள்ள இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், ப்ரொஃபஷனலில் ஃபஸ்ட்டு ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி இருந்துச்சு ஷூட்டிங் டைம் அண்ட் எப்படி வந்து பாண்டிங் எப்படி போச்சு? இல்லை அது ரெண்டு பேருமே வந்து சினிமாவுக்கு புதுசுன்றது தான் அது வந்து ஈஸியாக இருந்துச்சு. எல்லாருக்குமே எங்கள் எல்லாருக்குமே வந்து ரெண்டு பேருக்குமே தெரியும் சினிமா அதுக்குள்ளே தானே இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது ப்ரொஃபஷன் வேறு இல்லை இது வேறு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்தோடனே அவர் டைரக்டர் நான் ஹீரோ அவ்வளோதான். அங்கே என்ன பண்ணணுமோ அங்கே என்ன நமக்கு தேவையோ அது நடந்தது, அது பாட்டு அது நடந்தது. ரொம்ப ஆசையாக இருக்குது, ஏன்னா ட்ரைலர் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ இப்போ யானை எப்படி ஜூன் 17 சூப்பர் ஹிட் ஆகும் எங்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து யானை 2 அந்த மாதிரி வருமா எதிர்பார்க்கலாமா? அது வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை எடுத்துகிட்டு போவோம். மக்கள் வந்து பார்த்து ஓகே வாங்கினாங்கன்னா நாங்கள் கூப்பிட்டுருவோம். அப்படி தான் நான் பண்ணேன். ஒரு இடத்துக்கு போகணும்னு மக்கள் கேட்க கேட்க தான் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பண்ணணும். அதே மாதிரி மக்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அவங்க கொடுக்கும்போது வளர்க்க வேண்டியதானே. ட்ரைலர் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தொடர்ந்து இந்த டீம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மறுபடியும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுன்ட்டு ஈரோடு மக்கள் சார்பாக நான் பெரிய பெரிய வணக்கத்தையும் விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறேன் சார். ஃபேமிலி ஓரியன்டாக இருக்குன்னு படம் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நிறைய வித்தியாசமான விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க, இளைஞர்களும் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஃபேமிலி ஓரியன்ட் அப்படின்னா எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? அது இன்றைய சூழலில் உள்ள ஃபேமிலின்னு சொல்லணும். அதை நான் சொல்லுங்கள் வெறும் ஃபேமிலி படம் நிறையா வந்துட்டு தான் இருக்குது, டிவியில் நிறையா ஓடிட்டு தான் இருக்குது, அது கிடையாது. இன்றைக்கி வந்து சூழ்நிலையில் ஒவ்வொரு ஃபேமிலிக்குள்ளே எந்த மாதிரி பிரச்சனை, பிள்ளைங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன குறை, என்ன என்ன அவங்க தெரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, அது மூலமாக எவ்வளோ பெரிய பிரச்சனை, சும்மா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஜஸ்ட் 2 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைம் தரேன். ஒரு ஃபேமிலிக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனை பேப்பரில் நியூஸ் படிக்கிறோம், அது எங்கே எடுத்துகிட்டு போய் விடுதுன்னு பார்த்துருக்கீங்கள? அது எத்தனையோ கொலை தற்கொலை ரோட்டு லோசு எங்கேயோ கொண்டு போய் விட்டுருது. அந்த குடும்பமே செதஞ்சு நாரி நடுரோட்டுக்கு வந்து ஜெயிலில் 4 பேர் அது இதுக்கு என்னென்னமோ நடந்து போயிடுதில்ல. ஆனால் அதுக்கு ஆரம்ப புள்ளி பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான ஒரு பிரச்சனை, அதுவும் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிற விஷயம் தானே. அது வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே உள்ள சும்மானா வந்து சொத்து தகராறு கிடையாது, அது வேறு என்னென்னமோ இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து பண்ணியிருக்கோம். சார், இது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலி ஓரியண்டட் நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க, பர்சனலாகவே இந்த படம் நடிச்சிருக்கீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு நான் பண்ணி. என்னோடது வந்து ஜானர்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு த்ரில்லர் ஆக்ஷன் அந்த மாதிரி பேட்டர்னில் போயிட்டு இருந்தது. இது வந்து கண்டிப்பாக அதெல்லாம் தாண்டி ஒரு வித்தியாசமான இருந்துக்கலாம். அதாவது வித்தியாசம்னா நான் பண்ண கேரக்டர்ஸ்லேருந்து இது எனக்கு வந்து ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வேறு ஒரு ஒரு களம் எனக்கு கிடச்சிது. கண்டிப்பாக இது வந்து எல்லோரும் படம் வர்றவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும், எல்லா அம்சங்களும் உள்ளே இருக்குது. ஸோ அது அந்த ஒரு விஷயம். என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்கோ நீங்கள் ஆடியன்ஸை வந்து எக்ஸைட் பண்ணி, இன்றைக்கி வந்து எதுக்கு ஆடியன்ஸ் வராங்க, மாஸ் எலிமெண்ட்ஸை பார்க்கணும், கை தட்டணும், விசிட்டிங், ஒரு தியேட்ரிக்கல் மூமெண்ட் படமாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வித் எல்லா என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் கண்டிப்பாக இருக்குது. அதே மாதிரி மாமா சொன்ன மாதிரி அந்த மெசேஜும் கரெக்டாக போய் ரீச் ஆகிற மாதிரி எல்லோரும் கனெக்ட் பண்ணிப்பாங்க இந்த படத்தோடு. எல்லோரும் தியேட்டருக்கு வாங்க, குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். அதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா குடும்பத்தோடு வரும்போது கண்டிப்பாக வந்து எல்லார் மனசுலையும் ஒரு சின்ன டச் வரும். வீட்டுக்கு போகும்போது ஒரு சைலண்ட்டான ஒரு மூமெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அந்த சைலண்ட்டான மூமெண்ட்டில் நீ உங்களுக்குள்ளலாம் ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகும். நாளையிலேருந்து நம்ம வேறு மாதிரி இருக்கணும், ஒரு பாசத்துலேயும் சரி, ஒரு ஒருத்தர் ஒன்று எல்லாம் ஒரு அஃபெக்ஷன்லேயும் சரி, எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு இடத்துக்கு போகணுன்ற எண்ணம் கண்டிப்பாக வரும். அது வந்து நிச்சயமாக சொல்லுவேன். Thank you so much. Thank you. Okay, brother. Thanks. Thank you.